Hi friends, welcome back to my channel Rakshu's Tips. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 weeks ஆஃப் ப்ரெக்னென்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 30 வார கருவளர்ச்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த 30 வாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு கர்ப்பிணி 30 வாரத்தை தாண்டி வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 10 வாரத்தில் உங்களோட குழந்தையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த 30வது வாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு விஷயம். இன்னும் வந்து ஜஸ்ட் ஒரு 10 weeks, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 weeksில் குழந்தை பிறக்கலாம், 37 weeksில் பிறக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 1 month தான் இருக்குது அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். 1.5 months அந்த மாதிரி இருக்குது டெலிவரிக்கு. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் குழந்தையை பற்றி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 30வது வார ப்ரெக்னென்சியில் உங்களோட குழந்தை என்ன சைஸில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைகோஸ் சைஸ், அதாவது ஒரு கேபேஜோட சைஸில் இருப்பாங்க. ஷே அதாவது சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேபேஜ் என்ன சைஸ் இருப்பாங்களோ அந்த சைஸில் இருப்பாங்க. அவங்க வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.3 kg, அதாவது 1.3 kg இருக்கணும். இது வந்து கூடவும் இருக்கலாம் குறைவும் இருக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு வெயிட் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஹைட்டு பார்த்திங்கன்னா 39.9 cm இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், அவங்க வந்து ஏறக்குறைய எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு இப்போ என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே அதிகமாக ஹிக்கப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹிக்கப்ஸ்னால் என்ன அப்படின்னா விக்கல், அந்த மாதிரி விக்கல் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஹிக்கப்ஸ் வந்து ஏன் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிக்கப்ஸ் அதிகமாக வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாப்பாவோட பிரெயின் வந்து பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா தூண்டப்பட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஹிக்கப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிக்கப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ உங்கள் பாப்பா என்ன ஸ்மெல்லையும் வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து உங்கள் பாப்பாவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதெல்லாம் ஸ்மெல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் பாப்பாவால் ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லை வந்து உங்களை சுற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பாவோட கை கால்களோட விரல்கள் அப்புறம் அதோடய நெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்புறமா கால் மூட்டு அந்த இதில் வந்து எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போன் மேரோ, அதிலிருந்து பாப்பாவுக்கு தேவையான சிவப்பணுக்கள் எல்லாமே, இரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் வந்து இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டு தான் வந்து இந்த வீக்கில் உங்கள் பாப்பாவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் பாடி வந்து டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னும் கரெக்டாக 10 weeks, ஆனால் எல்லாருக்குமே 10 weeksா அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு 5 weeksில், சில பேருக்கு 37 weeksில், சில பேருக்கு 35, 37, 38 இப்படி எந்த வீக்ஸில் வேணாலும் டெலிவரி ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட பாடி வந்து இப்போ உங்களுக்கு டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து 30 weeks அப்படிங்கிறது வந்து பாப்பா நல்லாவே டெவலப்மான ஒரு ஸ்டேஜு. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி டெலிவரிக்காக உங்கள் உடம்பு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு கீழே உட்கார்ந்து திடீர்னு எழும்போதோ இல்லை படுத்து திடீர்னு எழும்போதோ கொஞ்சம் சடனாக எழுந்திருக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த டயர்ட்னஸ் அந்த கிட்டினஸ்னால நீங்கள் கீழே விழுகிறதுக்கோ கைகளோட சப்போர்ட் இல்லாமல் திடீர்னு எழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை காலில் ஏதாவது சுளுக்கு விழுகிறதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், அதாவது ஹார்ட் பர்ன், கான்ஸ்டிபேஷன், மூட் ஸ்விங்ஸ். ஏன்னா வந்து பழையபடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் 3 மாதங்களில் வந்து நிறைய பெண்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடப்பட்ட காலமான செகண்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே ரொம்ப தெரிஞ்சிருக்காது. உடம்பளவிலையும் மனதளவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் மாதிரியே தேர்ட்லேயும் உங்களுக்கு அதே மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்புறம் டெலிவரியை பற்றின கவலை, டெலிவரியை பற்றின சிந்தனைகள், அந்த ஆங்ஸைட்டி, ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான மூட் ஸ்விங்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோடு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன மாதத்தில் இருக்கீங்க அப்படின்னு எப்போவுமே யூஸ்வலாக ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 7 months and 2 weeks இருக்கீங்க, தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கீங்க, உங்கள் பாப்பாவை பார்க்குறதுக்கு அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 10 weeks முழுசாக மிச்சம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி வீக் பை வீக் வீடியோஸ் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது வீக்ஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்க்கை நான் எண்டில் கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.